ஹாய் செல்லுக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சியர்ஃபுல் ஆஃப் லவ் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்டே வந்துட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்திருப்பான். பின்னாடி நம்ம ஹீரோவுக்கும் கால் பண்ணி கூப்பிடா, அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அந்த கில்லர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே, அடா பாவி, என் கூடவே இருந்து உன்னை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரே காரணத்துக்காகவா நீ என்னை கொலை பண்ண ட்ரை பண்ண, என்ன இதெல்லாம் ரங்கசாமி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, அவ்வளோதான் கரெக்டாக நம்ம ஹீரோ தம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி, ஸோ இப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட், ஆமாம் நான் தான் உன்னை அந்த போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி கூட கன்னை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்ண அப்பையும் முடியல, அதுக்கப்புறம் நீயும் ஹீரோயினும் வண்டியில் போகக்குள்ள உன்னோட கார் பிரேக்கை கூட அறுத்ததுனால தான், அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய அக்காவை வச்சே வந்துட்டு உன்னுடைய கம்பெனியுடைய மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணதும் நான் தான், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வேர் ஹவுஸில் தீப்பிடிக்க வச்சதும் நான் தான், இது எல்லாமே பண்ணது உன்னை சாகடிக்கணுன்ற ஒரே ஒரு மோட்டிவ்க்காக தான் சொல்ல, ஹீரோ உடனே அட பாவி என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. கரெக்டா இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அந்த இடத்துக்கு வர, என்னடா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோடைய தம்பி இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு காதல் தான் சொல்ல, ஹீரோக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, காதலா என்ன காதல் என்ன கன்றாவி, ஒழுங்கா உண்மையை சொல்லிடான்னு சொல்ல, இப்போ உடனே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பியும் அதுக்கப்புறமா இந்த செக்ரட்டரியும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே ரூம்மேட்ஸ் தான், இவங்க ரெண்டு பேருமே கே கிடையாது, பட் இருந்தாலும் இந்த பையன் கேன்றதெல்லாம் எனக்கு நமக்கு தெரியாது, ஆனால் ஹீரோடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் பாத்துறேன். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே கூட சுத்துறது வெளியே போறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஹீரோடைய தம்பிக்கு நம்ம ஹீரோவை பீட் பண்ணணும், அவன் தான் எப்பயுமே வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசை இல்லையா, இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா இருக்க இருக்க இந்த செக்ரட்டரிக்கு நம்ம ஹீரோடைய தம்பி மேல ஒரு விதமான லவ் வந்திருக்கு, ஹீரோடைய தம்பியும் இதை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்திருக்கு, என்னன்னா இந்த செக்ரட்டரி வந்துட்டு ஹீரோடைய தம்பி வேற யார்கிட்டயும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய போன்ல ஆப் ஜிபிஎஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காமல் இருக்கு, அவனுக்கே தெரியாம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோடைய தம்பி செம்ம டென்ஷன் ஆகுறா, இந்த மாதிரி வந்துட்டு உன்னை நான் வந்துட்டு என் குடும்பத்தையும் அகைன்ஸ்டா வந்துட்டு விட்டுட்டு நான் உன் கூட தங்கி உன்னை லவ் பண்ணனா, நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, ஜிபிஎஸ் எல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி வந்துட்டு அந்த செக்ரட்டரி விட்டுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறமா இந்த செக்ரட்டரிக்கு மனசு கேட்காம ஹீரோடைய செக்ரட்டரியா அவன் மாறி இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பழி வாங்கணும், அதாவது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கணும்ன்றதை விடவும் ஹீரோ விடவும் ஃபர்ஸ்ட் வரணும் தானே ஹீரோடைய தம்பிக்கு ஆசை, அதனால ஹீரோவே கொலை ஒழுங்கா என் கண்ணும் நடந்து போயிடு, இதுக்கப்புறம்
லைஃப்ல வந்துராத என் முன்னாடினு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்ல செக்ரட்டரி அங்க தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஸ்பாட் அதோட முடியுது அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் டெய்லி வந்து ஹீரோவை பாக்குறாங்க, ஆனா உள்ள வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு பயந்துகிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு வந்து ஏமா நீ டெய்லி வரேன்னு சொல்லிட்டு நர்ஸ் மூலியமா எனக்கு தெரிய வந்தது, ஆனா ஏன் வந்து என்ன உள்ள பார்க்க மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து வச்சு சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கா, ஏன்னா ஹீரோ ஹீரோயினை திட்டி இருக்கான் இல்லையா. ஸோ இப்படி பண்ணக்குள்ள நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோ சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் இவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன், தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சுடுங்கன்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்டம் இல்ல. பட் இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோடைய லவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கொடி காமிக்கிறாங்க. கூட சேர்ந்து நம்ம ஹீரோடைய தம்பியும் வந்து இந்த பைத்தியத்தை என்னுடைய அண்ணியா மாத்திக்கலாமா விடுங்கம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு மாசத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வரான். இப்ப டோட்டலா அவனுடைய மொத்த கேரக்டருமே சேஞ்ச் ஆயிருக்கு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறோம், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அன்பா நடந்துக்க ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்க வந்து நம்ம ஹீரோயின் கையை கால வச்சுட்டு கம்மன் இல்லாம ஹீரோக்கு சமைக்கிறேன்ற பேர்ல கிச்சனையே நாசப்படுத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் எப்படியோ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க. உண்மையாவே அந்த டேஸ்ட் நல்லா இருக்க போல இருக்கு. என்னதான் இவ கிச்சனை நாசப்படுத்தினாலும் தமிழ வச்சிருக்க வந்துட்டு காதல்னாலதான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், பிளஸ் நம்ம ஹீரோடைய அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே லவ் பர்ட்ஸா ஹீரோடைய வீட்டிலேயே சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்க ஹீரோடைய அம்மா பாக்குறாங்க, ஓகே அப்ப இவதான் நம்ம மருமக போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயினை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சிண்டி பொண்ணு தான் காமிக்கிறாங்க. இந்த சிண்டி என்ன பண்றா, ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு உங்க ஸ்டேட்டஸ் என்ன அவ ஸ்டேட்டஸ் என்ன அவள எல்லாம் போயிட்டு உங்க மருமகளை நீங்க ஏத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா மனசை கலைக்க பார்க்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருமா சிண்டி உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டி பையன் எங்கேயாவது கிடைப்பா, நீ அவனை போய் பாத்துக்க, என் பையனுக்கு அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு சிண்டி கிட்ட சொல்ல சிண்டியுடைய மூக்கு அறுப்பட்டுருச்சு. வெளியே வந்தவ கம்மன் இல்லாம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ அவனுக்கு தகுதி இல்லாதவ, நான் போயிட்டு இப்ப ஹீரோவுடைய அம்மா கிட்ட தான் நான் பேச வந்தேன், ஹீரோடைய அம்மாவுக்கு உன்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையா, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி உன்னை துரத்தி விட்டுருவாங்க, ஹீரோக்கு நீ லாயக்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மனசை குழப்பி விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ போயிட்டு மீட் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு மாசம் ரெண்டு மாசம் போது ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றோம் கால் பண்ணா ஹீரோயின் எடுக்கவே மாட்டேன்னாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட போனுக்கு மெசேஜ் வந்து என்னன்னா ஹீரோ இந்த மாதிரி ஃபாரின் போறான், ரிட்டர்ன் எப்பயுமே வரவே மாட்டான்னு சொல்லிட்டு மெசேஜ், அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறமா போல இருக்கு. ஆனா அங்க டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளைட் டேக் ஓவர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க, என்னை விட்டு போயிட்டல போயிட்டலன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து யார் உன்னை விட்டு போனது, நான் எப்படி உன்னை விட்டு போவேன், என்னுடைய தொல்லையே நீ தானே, நான் எப்படி உன்னை விட்டு போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வர ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹீரோடைய அம்மா பிளான் தான் இருக்கு. ஏன்னா பொண்ணுங்க எப்பயுமே வந்துட்டு விட்டு போறவங்க தான் நினைப்பாங்க. ஆனா அங்கங்க நின்று ஓரமா நின்று பொண்ணுங்களுடைய சைக்காட்சி எனக்கு தெரியும். அப்பப்ப வந்துட்டு ஒருத்தர் ஒரு பையன் கிட்ட பேசலன்னா அப்பப்ப அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போய் பார்க்கறது, வாட்ஸ்அப்புடைய லாஸ்ட் சீன்ல பாக்குறது, அவங்க ஆன்லைன் இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது, இந்த மாதிரி தான் பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீ ஒரேடியா வரமாட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் விட்டு பார், கண்டிப்பா உன்னை தேடி வருவான்னு சொல்ல கரெக்டா அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் பண்ண, ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன, நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு அவரோட பீச் ஹவுஸ்ல கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் ப்ரப்போசலை கொடுக்க நம்ம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்க. ஹீரோ திட்டுறாங்க, பாரு இதுக்கு அப்புறமா நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சா உன்னை கொண்டுடுவேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே பேக்ரவுண்ட்ல காமிச்சு நம்ம ஹீரோ கடைசியா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டோம்ல, ஒரு பைத்தியக்காரச்சியும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையனும் ஒன்னா சேர்ந்துட்டேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய கண்ணத்துல கிஸ் கொடுக்க இப்படி இந்த ஜாமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த ஜாமா ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்சனலாவே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஐ திங்க் இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நைட்டு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூ ஜாமாவை நான் ஆரம்பிச்சிடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா நியூ ஜாமாவை நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ அந்த ஜாமாவை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் அந்த ஜாமா போடுறப்ப நோட்டிஃபிகேஷன் பெல் வரும். ஸோ டாடா, பை, சீ யூ.